हेलो फ्रेंड्स इनके नम्बर पाक फ्लोरान ना वलक्करें ना और थाई सिल्क फ्लोरान वलक्करें अदुक्कु लाइव प्रॉन ना वंदु फीडिंगा पोड पोरेन सो अदु एप्पडी कडिक्कुदु एप्पडी रिएक्ट आगुदुन्नु इल्ल एप्पडी अंद अदोड इरैय एडुत्तुक्कुदु एल्लामे पारुंगा இது உயிரோட தான் இருக்கு பட் செத்த மாதிரி இருக்கு பட் உள்ள போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அது ஆக்டிவ் ஆகும் பாருங்க நிறைய பேருக்கு தெரியாது ஒரு பிரான் வந்து எப்படி வந்து மூவ் ஆகும் எப்படி வந்து ஒரு ஃபிஷ் அட்டாக் பண்ணா எப்படி ஓடும் அதெல்லாம் தெரியாது சோ நானும் எனக்கு தெரிஞ்சு இப்பதான் ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ்ல நான் விட்டு நான் பார்க்கறேன் ஒரு பிரான் எப்படி ஓடும்னு சொல்லிட்டு சோ இந்த மாதிரி சின்ன மீனுங்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்னா ஃபர்ஸ்ட் அந்த பிரானோட காலை கடிச்சிடும் காலை கடிச்சிச்சுனா அது வந்து பிரான் வந்து ஓட முடியாது சோ இந்த பிரான் அதிகமான ஸ்பீட்ல ஓடுறதுக்கு காரணமே அதோட காலுங்க தான் சோ அந்த காலுங்க எவ்வளவு ஸ்பீடா வந்து மூவ் ஆகுது எவ்வளவு ஆக்டிவா ஒரு இடத்துல டக் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போகுது எல்லாமே இந்த வீடியோல காமிச்சிருப்பேன் பாருங்க இதில பாத்தீங்கன்னா எல்லா பிரானும் அலைவா தான் இருக்கு அது வந்து அந்த மீன் அடிக்க வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சைலண்டா இருக்கு இப்ப பாருங்க எவ்வளவு ஸ்பீடா ஓடுதுன்னு நடுவுல நான் ஒரு பார்ட்டிஷன் போட்டு வச்சிருப்பேன் அந்த பார்ட்டிஷனே ஜம்ப் பண்ணி இன்னொரு ஃப்ளோரான் கிட்ட ஓடிடும் இது எவ்வளவு ஸ்பீடா மூவ் ஆகுது பாருங்க இப்ப ஜம்ப் பண்ணி அந்த சைடு போயிடுச்சு சோ மேஜரா அது ஃபாஸ்ட் மூவ்மென்ட் வந்து எதால பண்ணுதுன்னா அது காலால தான் பண்ணுது எவ்வளவு ஸ்பீடா மூவ் ஆகுது பாருங்க அந்த கால் இப்போ நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்குது வந்து ஒரு தாய் சில்க் ஃப்ளோரானோட ஃபீமேல் ஃப்ளோரான் பக்கத்துல இருக்குது மேல் ஃப்ளோரான் ரெண்டுமே எப்படி வந்து அந்த பிரான் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது பாருங்க கடைசில வந்து திருப்பி அந்த பிரான் வந்து ஜம்ப் பண்ணி மேல் ஃப்ளோரான் கிட்ட விழுந்துரும் விழுந்துட்டு அந்த ஃப்ளோரான் ஃபுல்லாவே சாப்பிட்டுரும் இது வந்து ஒரு ஃபிஷ் டேங்க்ல இருக்குறதுனால இந்த பிரானால எஸ்கேப் ஆக முடியல இதுவே கடல்லனா நீங்க பாத்தீங்கன்னா வெச்சுங்களா டப்புன்னு எங்கனா ஓடிடும் ஓடிட்டு அந்த ஃபிஷ் கிட்ட அந்த எஸ்கேப் ஆயிடும் சோ இது மாதிரி தான் வந்து பிரான்ஸ்லாம் வந்து எஸ்கேப் ஆகுதுங்க ஈஸியா சோ அதால தான் வந்து ஃபிஷ்ஷால அட்டாக் பண்ண முடியல அதோட அந்த ஸ்பீட் மூவ்மென்ட்டால சோ கடைசில ஒருளியா சாப்பிட்டு முடிச்சிச்சு ஃப்ளோரான் உங்க ஃப்ளோரான் நல்லா ஹெல்தியா வந்து வளரணும் நல்ல ஹம்ப் வரணும்னா வாரத்துல ஒரு 2 தடவை வந்து லைவ் பிரான்ஸ் இல்லனா வந்து டெட் பிரான்ஸ் கூட கொடுங்க பிரான் வந்து நேச்சுரலா வந்து நமக்கு கிடைக்கிறதுனால அது வந்து ரொம்ப ஒரு குட் ஃபார் ஃப்ளோரான் சொல்லலாம் சோ மத்தபடி இந்த ஃபுட்ஸ் தவிர இதையும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோரான் நல்லா ஸ்பீடா வளரும் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் சோ இந்த ஃப்ளோரான் வந்து தாய் சில்க் ஃப்ளோரான் இது வந்து ஃபுல்லாவே ப்ளூவா தான் இருக்கும் சோ அதால தான் இப்படி இருக்கு சோ இது மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னா இந்த சேனலை மறக்காம Subscribe பண்ணுங்க and thank you so much for watching